வணக்கம் நேயர்களே, பொதிகையின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கொரோனா தளர்வுகள் 4வது கட்டம் அன்லாக் 4.0 நாளை முதல் தமிழகத்தில் அமலுக்கு வருகிறது. இதன் முக்கிய அம்சங்கள் என்ன? பொதுமக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? நோய் தொற்றிலிருந்து எவ்வாறு தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதனை பற்றி பேசுவதற்காக 2 நிபுணர்கள் நம்மிடையே நிலையத்தில் இணைகிறார்கள். ஒருவர் ஸ்கைப் மூலம் இணைகிறார். பிரபல இதய நல மருத்துவர் டாக்டர் சொக்கலிங்கம் நம்மிடையே இணைகிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் டாக்டர். ஸ்கைப்பில் மூலம் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நிலையத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் இணைகிறார். அவரை நமது நிலையத்திற்கு வரவேற்கிறோம். வணக்கம். நாளை செப்டம்பர் 1 முதல் அன்லாக் 4.0 4வது கட்ட தளர்வுகள் அமலாகிறது. இதனை பொது பார்வையாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் நிறைய விஷயங்கள், இ-பாஸ் ரத்து, வழிபாட்டு தலங்கள் திறப்பு போன்றவை இருந்தாலும் பொதுவாக உங்கள் பார்வை என்ன? எதனால் இந்த தளர்வுகள்? இது அன்லாக் 4.0 அல்லது வந்து தளர்வு 4.0 என்று சொல்வதை விட உண்மையில் சரியான வார்த்தையை நான் சொல்வது வந்து இது பொறுப்பு 4.0 அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னி வரைக்கும் நமக்கு வந்து இந்த நோய் தொற்றிலிருந்து மீள்வதற்கான மருந்துகள் இன்னும் கிடைக்கவில்லை. இன்னும் வந்து அது உற்பத்தி நிலையில் தான் இருக்கிறது. அல்லது தடுப்பூசிகளும் இன்னும் உற்பத்தி நிலையில் தான் இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன எதார்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கான அடிப்படையாக தேவைப்படக்கூடிய தடுப்பூசியோ அதற்கான ஒரு ஒரு பின்னாடி போடக்கூடிய மருந்தோ இன்னும் நமக்கு சரி முழுமையாக நம்முடைய வந்திருக்கு. ஒவ்வொன்றா வந்து கொண்டிருக்கு, அதுக்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்குன்னா அதெல்லாம் வந்து நம்ம குறை சொல்லலை. ஆனால் இதோடு வாழப்பழகுவது என்பதை நாம் வந்து எடுத்துக்கொள்ள தொடங்கியிருக்கிறோம். அப்போ இந்த வாழப்பழகுவதனுடைய முதல் விஷயம் என்னென்னா, இதற்கு எப்படி நாம் தயாராக வேண்டும்? இப்போ இந்த 4 இந்த 5 மாதங்களும் நாம் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த தொற்று வந்து விட்டது, அதனுடைய பாதிப்பு நமக்கு தெரிகிறது, இதனுடைய பின்விளைவுகள் என்ன என்று தெரிகிறது. நம்மை உற்றார் உறவினர் நிறைய பேர் நாம் வந்து இந்த காலகட்டத்தில் இழந்திருக்கிறோம். அது வந்து மரணம் வரைக்கும் போயிருக்கக்கூடிய அபாயத்தையும் நாம் பார்த்துருக்கிறோம். ஆனாலும் இதோடு சேர்ந்து வாழ வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அப்போது படிப்படியாக நம்மை முதலில் இதற்கு தயார்படுத்த வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அப்போ அரசாங்கம் செய்தது என்னவென்றால், இந்த ஊரடங்கு உத்தரவுகளின் மூலமாக தொடர்ச்சியாக நம்மை இந்த விதமான ஒரு நோயோடு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான முதலில் அச்சம் அரசாங்கம் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டது. அரசாங்கம் அந்த பொறுப்பை விதைத்தது. அந்த அரசாங்கம் அந்த பொறுப்பை படிப்படியாக நம்ம மனசுக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய நடைமுறைக்குள்ள கொண்டு வந்து விதைச்சது. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, ஒவ்வொரு கட்டமாக நம்ம வந்து இதனுடைய பல்வேறு வீரியங்களை பார்த்துருக்குறோம். அதை வந்து அதோடய டெஸ்டிங்கை பார்த்துருக்கோம். இன்றைக்கி மிகச்சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபருக்கு கூட இன்றைக்கி டெஸ்டிங்னா என்னன்னு தெரியும், அவருடைய கான்டாக்ட் ட்ரேசிங்னா என்னன்னு தெரியும். இந்த சொற்கள் எல்லாம் இன்றைக்கி புதுசாக நம்முடைய டிக்ஷனரியில் வந்த சொற்கள். ஆனால் இவை அத்தனைக்குமே இன்றைக்கி வந்து மிக எளிமையானவர்களுக்கு வரைக்கும் கூட அதுக்கான பொருள் புரிந்திருக்கிறது. அப்போது உண்மையாகவே இந்த நோயை பற்றி இருக்கக்கூடிய விவரங்கள் இந்த 5 மாதங்களில் 4 மாதங்களில் மிக தெளிவாக அடிமட்டம் வரை போய் சேர்ந்திருக்கிறது. அவர்களுக்கு இதை எப்படி நாம் பாதுகாப்போடு கையாள வேண்டும் என்பதை புரிய வைத்திருக்கிறோம். அப்போ இந்த தளர்வுகள் எப்போ ஆரம்பிச்சிருக்கிறது என்றால், நாங்கள் உங்களுக்கு புரிய வைத்து விட்டோம். இப்போ நீங்கள் அந்த புரிதலோடு பொறுப்பாக அதிகரிக்கிறது. இப்போது நீங்கள் இன்னும் மீண்டும் மீண்டும் நீங்கள் என்ன விதமான ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும், என்ன விதமான பாதுகாப்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும், என்ன விதமான நடைமுறைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இப்போ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாளையிலேருந்து நீங்கள் சென்னையிலேயோ இதர பகுதிகளில் பஸ் ஓட ஆரம்பிக்க போகுது, ட்ரெயின் ஓட ஆரம்பிக்க போகுது, படிப்படியாக நீங்கள் வந்து இ-பாஸ் கிடையாது. இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, பொறுப்பான நீங்கள் உங்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தெரியும். அதாவது நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்து நீங்கள் 50% மேலே போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் தான் நின்றுடணும். அதாவது பஸ் இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஆமாம். ஆனால் நம்ம அதை விட மிக முக்கியமானது, நோய் தொற்றிலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டும். இப்போ நான் என்ன இதனால் பாதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் அவசரப்பட்டு போய் பஸ்ஸில் ஏறுறது அர்த்தம் கிடையாது. நான் போய் அவசரப்பட்டு ஏதோ ஒரு வாகனத்தை பிடிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. அப்போ எனக்கான ஒரு இயல்பான ஒரு பாதுகாப்பு உணர்வையும் பொறுப்புணர்வையும், நான் பாதிக்கப்படுவது என்பது ஒன்று, என்னால் பிறர் பாதிக்கப்படாமல் இருப்பது என்பதும் இன்னொன்று. அப்போ இந்த இரண்டையுமே சேர்த்துத்தான் நம்ம வந்து இந்த 5 மாதங்களில் மக்கள் மனத்தில் விதைத்திருக்கிறோம். இந்த விதையினுடைய தொடர்ச்சி தான். நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்துக்கணும்னு சொன்னதுனால இதய நல மருத்துவரிடம் பேசிவிட்டு வரலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சிறப்பான நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களிடம் பேசுவதில் எங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கொரோனா காலத்தில் நாளையிலேருந்து இந்த 4வது கட்ட தளர்வுகளில் இ-பாஸ் முறை ரத்து, பேருந்து பயணம் எல்லாம் துவங்க போகுது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மருத்துவராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, இந்த தொற்று
அதிகரிக்கும் அபாயம் இருக்கிறது அல்லவா, அப்ப பொதுமக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், உங்கள் அறிவுரை? இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 2000 வருடத்திற்கு முன்பு சொன்னார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். இது நோயை வந்த பிறகு குணப்படுத்துவதற்கு வழிமுறைகள் எதுவுமே கிடையாது. இதற்கு ஒரே ஒரு வழி, தடுப்பு முறை மட்டும்தான் முடியும். ஏன்னா சொன்ன மாதிரி இதுக்கு மருந்தும் கிடையாது, வேக்சினும் கிடையாது. ஸோ இப்படி இந்த நிலையில் வந்து மிக முக்கியமானது இந்த 5 மாதம் ஊரடங்குன்றது உலகடங்கே உலகத்தையே அடக்கி வச்சிருந்தது. இது ஒவ்வொருத்தரும் நம்மை காப்பாற்றிக் கொள்ளதான் மிக முக்கியமா அதை புரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக நிறைய பேர் சொல்றாங்க, நம்ம எல்லாம் அலட்சியமா அதுக்கு வந்த பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. வச்சுங்க, வந்த பிறகு பார்ப்பதற்கு நீங்க இருக்க மாட்டீங்க, வேற சந்தேகம் கிடையாது. ஆனால் வராமல் பார்த்து கொள்வதுதான் தனி மனிதன். இப்போ வந்து மத்தியமும் சரி, மாநில அரசுகளும் நிறைய எல்லா முன்னெச்சரிக்கை, உலக அளவில் இப்போ 2 கோடி மக்கள் பாதித்து எவ்வளோ 100,000 பேர் இறந்திருக்கும். முக்கியமாக இந்தியாவில், முக்கியமாக தமிழ்நாட்டில் இறப்பின் விகிதம் மிக கம்மியாக இருக்குதுமா, 1.5 கம்மியாக தான் இருக்கு. ஆமா, 100 பேருக்கு கொரோனா வந்ததுன்னா 85 பேருக்கு ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லாதது நல்லாயிடுறாங்க. 15%, அதுல அட்மிட் பண்ண வேண்டியவர்களுக்கும் கடைசியில 1% 1.5% தான் இறக்குறாங்க. இதுக்கு மிக முக்கியமான என்ன சொல்ல வேண்டி வருன்னு சொல்லணும்னா, இந்த கொரோனால இறப்பதை விட கொரோனா வியாதியினால் இறந்து விடுமோ என்று பயப்படுறாங்கல்ல, அந்த பயம் அவங்களே கொண்டு விடுகிறது. அந்த பயத்தினால ஹார்ட் அட்டாக் கூட வருது, ஸ்ட்ரோக் வருது. நான் எதுக்கு சொல்ல வரேன், இது அனைவரும் புரிந்து கொண்டோம், புரிந்து வாழ கற்றுக்கொண்டால் கட்டாயம் கூட காப்பாற்றிக் கொள்ள முடியும். எதுக்கு நான் சொல்றேன், மிக முக்கியமான சில கருத்துக்கள், எவ்வளவு தளர்வுகள் செய்தாலும் தனி மனிதன் தன் முயற்சியால் மட்டும்தான் நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதற்கு அரசுக்கு நாம் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். அவங்க சொல்ற கட்டுப்பாடு வந்து நம்மளை கட்டுப்படுத்துவதற்கல்ல, நம்மை காப்பாற்றிக் கொள்ளதான் மத்திய மாநில அரசுகள் அவ்வளவு முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி, அது மருத்துவர்கள் ரொம்ப ரொம்ப சேவை செய்யறாங்க. சரியா சொன்னீங்க. ஏன்னா இந்த ஊரடங்கை கொடுத்ததன் மூலமாகத்தான் பெருமளவு இந்த நோய் தொற்று மத்திய அரசும் மாநில அரசும் எடுத்த நடவடிக்கையால் பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இதயம் பாதிப்பு பற்றி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதில் உங்களை முக்கியமாக கேட்க வேண்டியது, கொரோனா வந்துவிடுமோ என்ற அச்சம் ஒரு புறம், கொரோனா பாதித்தவர்களுக்கு போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு ஒன்று இருப்பதாக நிறைய படிக்கிறோம். இப்போ நிறைய பேர் தொற்றிலிருந்து மீண்டவர்கள் அதிகம் நம்ம நாட்டில். அப்படி இருக்கும்போது அது இதயத்தை பாதிக்குமா, அந்த டிசார்டர்லேருந்து எப்படி வெளியில் வருது, ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு சொல்லுங்கள். இது பாருங்க சாந்தி, இது அருமையான கேள்வி. எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிந்த நாம் இந்த நிலையிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டால் நம்மால் வெல்ல முடியும், அதிலிருந்து நாம் தடுத்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற மகிழ்ச்சியான உணர்வை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால், எண்டார்பின் என்ற ஹார்மோன் சுரக்கும் பொழுது உங்கள் இம்யூனிட்டி அதிக அளவில் கூடிவிடும். இது இம்யூனிட்டி கூடினாவே அந்த வியாதியின் தன்மை குறைந்துவிடும். இதை விட்டுட்டு நீங்க பயப்படுறீங்க வச்சுங்க, அட்ரினல் கூடுச்சுன்னு வச்சுங்க, அந்த அட்ரினல் ஹார்மோன் கூடும் பொழுது எதிர்ப்பு சக்தி குறைந்து விட்டால் நீங்கள் இறப்பதற்கே வாய்ப்பு உண்டு. அதுதான் அடிக்கடி நான் சொல்றேன், 3 நீங்கள் கடைபிடியுங்கள், எண்ணும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற 3 ஊக்களை கடைபிடித்தால் உயிரை காப்பாற்றிக்க முடியும். இப்போ உலக அளவில் நான் சொல்றேன், இப்போ WHO கூட இந்த பாயிண்ட் நான் சொன்ன நேற்று சாந்தி, அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய SMS-ஐ கடைபிடிக்க வேண்டும். S-னா என்ன, S என்பது சோப் அண்ட் சானிடைசர், M என்பது மாஸ்க், S என்பது சோசியல் டிஸ்டன்சிங். இடைவெளி என்று குறைந்தது 6 அடி இருக்கணும், 9 அடி தான் ரொம்ப நல்லது. அந்த இடைவெளி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த இடைவெளி உங்கள் கைக்கும் உங்கள் முகத்திற்குமே இடைவெளி வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். உங்கள் கையால் உங்கள் முகத்தில் எந்த உறுப்பை தொட்டால், கண்ணும் மூக்கோ வாயை தொட்டால் கட்டாயம் அந்த வைரஸ், வந்து இது வந்து இன்ஃப்ளூன்ஷியல் வைரஸ், அதாவது இன்ஃப்ளூன்சா வைரஸ் என்பது நுரையீரல் வழியாக மட்டும்தான் பரவும். இந்த வைரஸை விட்ட 3 மணி நேரத்தில் காற்றில் இறந்துவிடும். இந்த 3 மணி நேரத்தில் இறக்கின்ற வைரஸை நாம் தான் அதை போற்றி பொழுது உயிரை நாம் வாங்கிக் கொள்கின்றோம். அதிலிருந்து விடைபெறுவதற்கு இந்த 3
எஸ்எம்எஸ் கடைபிடித்துத்தான் தீர வேண்டும், மாற்று கருத்து கிடையாதுமா? அருமையா சொன்னீங்க டாக்டர். தொடர்ந்து பேசுவோம். திரு வெங்கடேஷம் அவர்களிடம் ஒரு கேள்வி முடித்துவிட்டு வருவோம். அவர் ரொம்ப அழகாக தொற்றிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கிறத பற்றி சொன்னார். இப்போ நாளையிலேருந்து வரக்கூடிய தளர்வுகள் பற்றி பேசும்போது, பேருந்து பயணம் துவங்க போது, 7ஆம் தேதியிலேருந்து மெட்ரோ ரயில் சேவையே துவங்க போது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பொதுமக்களுக்கு இது எந்த விதத்தில் நன்மை தரும்? ஒன்று. இரண்டாவது, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் திரும்பியும் வேலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? முதல் பகுதி வந்து இந்த நீங்கள் போக்குவரத்து தான் நீங்கள் வந்து நம்முடைய பணிகளுக்கு அத்தனைக்குமே அடிப்படை அதுதான். இப்போ இத்தனை நாள்களும் நம்ம வந்து எப்படின்னா தொழிற்சாலைகளாகட்டும் அலுவலகங்களாகட்டும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து 33%, 40%, 50%லாம் நம்ம வந்து தளர்வுகளை படிப்படியாக அறிவித்து வந்தோம். ஆனால் எப்படி அதுக்கான நடைமுறை இருந்ததுன்னா, ஒன்று அவங்களோட சொந்த வாகனங்களில் வரலாம், இல்லை நிறுவனங்களே வந்து ஏற்பாடு செய்து தரக்கூடிய இந்த மாதிரியான ஒப்பந்த ஊர்திகள் வந்து வந்து கொண்டிருந்தாங்க. இப்போ என்ன சூழ்நிலை மாறுதுன்னா, பொது போக்குவரத்து படிப்படியாக தொடங்கும். அப்போ பொது போக்குவரத்து தொடங்கும் பொழுது அவரவர் தாங்களே வந்து வேலைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. என்ன இதில் முக்கியம்னா, நிறைய இடங்களில் வந்து இந்த பொது போக்குவரத்து வருவதின் மூலமாக ஒன்று ஆர்கனைஸ்டு செக்டார், இன்னொன்று அன்ஆர்கனைஸ் செக்டார், ரெண்டுமே இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை கோயம்பேடு இருந்த வரைக்கும் இப்போ நீங்கள் கோயம்பேடு திறக்க போகிறாங்கன்னு வச்சு பண்ணீங்க, இந்த செப்டம்பர் மாதத்தில் அது கடைசியில் அதையும் திறக்கத்துக்கான தேதியை குறிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கோயம்பேடுலேருந்து நீங்கள் வந்து பூவோ இல்லை காய்கறியோ ஏதோ ஒன்று வாங்கி கொண்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு பொது போக்குவரத்து வேண்டும். அப்போது பொது போக்குவரத்து இருந்தால் தான் அது அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களாலையும் போக முடியும், அவங்களோட சரக்குகளையும் எடுத்துக்கொண்டு போக முடியும். அப்போது இந்த பொது போக்குவரத்து என்பது நேரடியாக வர்த்தகத்தோடும் வணிகத்தோடும் தொடர்புடையது. அவர்களுடைய பர்சனல் மூவ்மெண்ட் இல்லாமல் கூட்ஸ் மூவ்மெண்ட்டும் சேர்ந்து இதில் வந்து இருக்க போகிறது. அப்போ இது என்னன்னா, அவங்களுடைய வாழ்வாதாரத்தோடு தொடர்புடையது, அவர்களுடைய வந்து வருமானத்தோடு தொடர்புடையது, வர்த்தகத்தோடு தொடர்புடையது. இப்போ என்ன இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த அவங்களுடைய தளர்வுகளின் மூலமாக அவங்கள் இத்தனை நாளாக பல பேர் வந்து நீங்கள் ஹோட்டல்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து சிறு கடைகள் ஆகட்டும் அவங்கெல்லாம் வந்து கடைகளை மூடிட்டு போயிருக்காங்க, இல்லை திருப்பியும் வந்து அவங்களால வந்து போதுமான ஒரு என்ன சொந்த வாகனம் இல்லாத எல்லாம் பட்ட கஷ்டத்தை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். இப்போ அது எங்கேயும் போக முடியல. அப்ப அதெல்லாம் மாற போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. என்ன இதுல போகலாம் அப்படினு சொன்னேனா, கொரோனா போய் விட்டதாக அர்த்தம் இல்லை. அதனால அதையும் உணர வேண்டிய தீவிரம் இருக்கு. அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லி கொண்டிருக்கிறேன். இது பொறுப்புன்னு நான் சொல்லி கொண்டிருக்கேன். தளர்வு இல்ல பொறுப்புன்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்க அடிமனசுல நீங்க வந்து இன்னும் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு இதுக்கு நோய்க்கு மருந்து இன்னும் இல்லை, தடுப்பூசி இன்னும் இல்லை. ஆனால் நமக்கு டாக்டர் சொன்ன மாதிரி எஸ்எம்எஸ் இருக்கிறது. இந்த எஸ்எம்எஸ்ஐ நாம் பத்திரமாக பார்த்துக்கொண்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அடுத்தவரையும் நாம் பாதுகாக்க வேண்டும். இதில் நாம் வந்து இன்றைக்கி எதுக்காக நாம் இதை செய்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், வாழ்வாதாரத்தை மீட்பதற்காக நாம் செய்திருக்கிறோம். இந்த மாதிரியான தளர்வுகளின் மூலமாக நம்ம இயல்பு நிலைக்கு படிப்படியாக திரும்ப போகிறோம், அதே சமயத்தில் பொறுப்போடு திரும்ப போகிறோம். முன்ன மாதிரி நம்ம வந்து அடித்து பிடிச்சி இடித்து இடித்து கொண்டு எல்லாம் நம்மளால் வந்து நம்ம அப்படியான ஒரு அந்த யதார்த்தத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் நமக்கு இந்த ஒரு இன்னொரு ஒரு நிறைய பேர் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார், இந்த ஹேர்ட் இம்யூனிட்டின்னு வந்துவிட்டது என்று பேசுகிறார்கள். எனக்கு அதில் உடன்பாடில்லை, டாக்டர் தான் அதுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் எனக்கு உண்மையிலேயே நம்பிக்கையும் இல்லை. அந்த மாதிரிலாம் வந்த மாதிரியும் எனக்கு தெரியல. அப்போ இயல்பாக பேச போறோம். ஆமாம், ஏன்னா அது அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு கற்பனையான வார்த்தைகள் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்போ பாதுகாப்பு என்பது சுய பாதுகாப்பிலிருந்து தான் அதை தொடங்க வேண்டும். அப்போ நம்ம தொழிலை நாம் பாதுகாத்து செய்யணும், நம்முடைய வியாபாரத்தை நம்ம செய்யணும், நம்முடைய அன்றாட வேலைகளை நம்ம செய்யணும், ஆனால் பாதுகாப்போடு செய்யணும். ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அது வந்து அடிப்படையாக மனசில் இருக்க வேண்டும். அதை செய்வதன் மூலமாகத்தான் நாம் இந்த ஒரு முதல் சூழ்நிலையிலேருந்து நாம் வரப்போகிறோம். அப்போது இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்திற்கு நாம் வருவதற்கு இன்னைக்கு 5 மாதங்கள் ஆகியிருக்கின்றன. ஆனால் இன்னும் நாம் வந்து அடிப்படையான அபாயங்களிலிருந்து விலகவில்லை. அது அந்த யதார்த்தத்தை நம்ம மனசில் புரிஞ்சு கொண்டு நாம் ஆரம்பிக்கணும். நம்ம எதா முழுசாக நம்ம வந்து உலகத்தில் இன்றைக்கி வந்து கொரோனாவை நீக்கிட்டோம்னு அதுலேருந்து நாம் ஆரம்பிக்கிறோன்னு நாம் ஆரம்பிக்கலை. கொரோனா இருக்குது, நாமளும் இருக்க போகிறோம். எப்படி டயபெட்டிஸ் இருக்குது நாம் இருக்கிறோம், எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது, வேறு நோய்கள் இருக்குது, டிபி இருக்குது, நாம் வாழறோம். அப்போ என்ன அதே மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இது ஒரு தொற்று நோய், இதில் வந்து இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல, ஆனாலும் நம்ம வாழ வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதை புரிந்து கொண்டு தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகிறோம். அதனுடைய அபாயத்தோடு சேர்ந்து வாழ பழக போகிறோம். அந்த ஒரு அடிப்படையான மனநிலை வந்து எல்லாருக்குமே உருவாவதற்குத்தான் இந்த ஊரடங்கு எல்லாமே காலகட்டமும் அந்த ஒரு பயிற்சியும் நமக்கு வழங்கப்பட்டது. அப்போ நம்ம அதுலேருந்து தான் எல்லா விஷயத்தையுமே புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏதோ நாளையிலேருந்து திறந்துட்டாங்க, நம்ம வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம தைரியமாக போகலாம், அப்படி இல்லை.
தைரியமாக வெளியே போகலாம், உண்மையை செய்யலாம். எப்படி அடிமனத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு, ஜாக்கிரதை உணர்வோடு இதை நீங்கள் அணுக வேண்டும், அதைத்தான் நான் வந்து சொல்கிறேன். இதே இப்போ நாளைக்கு வந்து 21ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து மத்திய அரசு அன்லாக் 4.0 என்ன சொல்கிறாங்க, 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிகளெல்லாம் திறக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. விருப்பமுள்ளவர்கள் அவங்க வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போது உண்மையாகவே இதுவும் இன்னொரு கட்ட தளர்வு தான், நான் இல்லைன்னு சொல்லுவேன். அப்போ அந்த இடத்துல என்ன நம்ம சொல்லணும், பள்ளி என்ன விதமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய போகுது, அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு கேட்கணும். நாம் என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு புரியணும், பிள்ளைகளுக்கே வந்து அதை பற்றி இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் என்னன்னு நம்ம உருவாக்கி தரணும். இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய பயிற்சி ஒன்று இருக்கு. இந்த பயிற்சியை நம்ம வந்து ஒவ்வொரு மட்டத்திலையும் நம்ம வந்து செய்யணும். நம்ம இது வந்து என்னன்னா, இந்த பொறுப்புணர்வு அதிகமாக மக்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசும்போது எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த மாதிரி ஒரு இ பாஸ் முறை ரத்து செய்யப்பட வேண்டும். அப்போ இது வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக, பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியா எதை நோக்கி இந்த தளர்வுகள் செல்லும்? ஆமாம்மா, இப்போ நீங்கள் வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டர் தான் இந்தியாவில் வந்து ஹையஸ்ட். இப்போ நீங்கள் வந்து ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. நீங்கள் வந்து மொத்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் வந்து கிட்டத்தட்ட 80% மேலே இயங்குறாங்க. அது வந்து நீங்கள் விவசாயமாகட்டும், இல்லை வந்து நகர்ப்புறத்தில் வேலை செய்கிறவங்களாகட்டும், எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு முறைசாரா அல்லது தொழில்கள்லாம் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த முறைசாரா தொழில்கள் எல்லாம் இயங்குவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் திருப்பியும் உருவாக்கி தர வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு வேலைகள் கிடைக்கும். வேலைகள் கிடைப்பதன் மூலமாக திருப்பி நீங்கள் வந்து வாழ்வாதாரம் பெருக முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் 2வது கேள்விக்கு நீங்கள் கேட்டீங்க, இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் திரும்பி வருவார்களா? இப்போ அதுதான் இப்போ சிக்கலே. சென்னை அல்லது தமிழகத்துடைய மிகப்பெரிய சிக்கலே என்னென்னா, நிறைய இந்த மாநிலத்தில் இருந்த ஏராளமான தொழிலாளர்கள் ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் நாளை காத்தால நீங்கள் எல்லா இடத்தையும் நீங்கள் திறக்க போகிறீங்க. ஆனால் உண்மையிலே இன்றைக்கி இருக்க சிக்கல் என்ன, அந்த தொழிலாளர்கள் இல்லை. ஏன்னா தொழிற்சாலையிலும் இல்லை, இந்த மாதிரியான சிறுகடைகளில் இல்லை, இந்த மாதிரியான உணவகங்களில் இல்லை, எங்கேயுமே அவர்கள் வெளியிலேருந்து வந்த தொழிலாளர்கள் தான் நிறைய இடத்த நிறைய பிளேசஸை ஃபில் பண்ணி கொண்டிருந்தாங்க. இப்போ அவங்க இல்லை. அப்போது என்னென்னா, இது ஒரு பெரிய வாய்ப்பை மீண்டும் உருவாக்கி தருகிறது. இப்போ இந்த அன்லாக்கில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்ஸ்டேட்டில் இப்போ அவங்க வந்து இந்த பயணம் செய்து திருப்பி வர முடியும். இந்த தரம் வந்து அவங்க கையில் ஒரு இ பாஸை வாங்கி கொண்டே வர முடியும். அந்த இ பாஸ் பெறுவதற்கான சூழ்நிலையும் இன்றைக்கி தளர்த்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னும் போது மீண்டும் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், ஊருக்கு போன தொழிலாளர்கள் எல்லாம் அவர்களை அழைத்துக் கொள்ள முடியும். இங்கே இருக்கக்கூடிய தொழில் முதலாளிகள் 14 நாட்கள் தனிமைப்படுத்துதல் பிரச்சனையும் இப்போ இல்லை. அப்போது என்ன ஆகும்னா, திருப்பியும் அந்த பாஸ் பெற்றுக்கொண்டு திருப்பி இங்கே தொழிலுக்கு வந்து வேலை செய்ய முடியும். அது கார்மெண்ட் ஃபேக்டரியாக இருக்கலாம், உணவகங்களாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே தொழிலாளர்களாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் திருப்பியும் வருவதற்கான ஒரு பெரிய சூழ்நிலையை வந்து நம்ம தளர்த்தி கொடுத்துருக்குறோம். இந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து அதனாலையும் பெரிய வாய்ப்பு ஒன்று அவங்களுக்கு இருக்கிறது. இது எல்லாமே ப்ரொவைடட் அண்டர்ஸ்டாண்டட் அவங்க மனசில் வாங்கிக் கொள்ள வேண்டியது. ஆபத்து இல்லை, ஆபத்து மூசா நீங்கவில்லை, ஆனால் நீங்கள் வேலை செய்தாக வேண்டும். ஆபத்து பேசுவோம் நமது மருத்துவர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களிடம். இப்போ ஹர்ட் இம்யூனிட்டி பத்தி பேசுறோம். அதாவது ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஜோன் ஆர் ஒரு கட்டுப்பாட்டு பகுதியில வந்து 50% மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா அதற்கப்புறமா அது நோய் பரவாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அதை பற்றி பேசும்போது ஆன்டிபாடிஸ் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆன்டிபாடிஸ் ஒரு தரம் உருவாகிட்டா மீண்டும் ஒருவருக்கு தொற்று ஏற்படாதா? உங்க கருத்து சொல்லுங்க. இதுல முக்கியமான கருத்து என்ன தெரியுமா, நம்ம நண்பர் சொன்ன மாதிரி ஹெர்டு இம்யூனிட்டின்னு வர்றதுக்கு நாட்கள் மாதங்கள் ரொம்ப வருடமாகவும் கூட ஆகலாம். எப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு, மறுபடியும் ஒருத்தர் க்யூர் ஆகிட்டாரு, ரீஇன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதான் முக்கியமானது. ஒருத்தர் வந்துட்டு போயிடுச்சு நார்மல் நினச்சிடக்கூடாது. அவங்களுக்கு கூட அந்த இம்யூனிட்டி வந்து போதாது. இது நாளடைவில் தான் வர முடியுமே தவிர குறுகிய காலத்தில் ஹெர்டு இம்யூனிட்டி வர முடியும். பட் ஒரு காலகட்டத்தில் கட்டாயம் வந்துடுமா. இப்போ முக்கியமான சொல்ல போறேன், இப்போ இந்த கொரோனா வைரஸ் COVID-19 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜொனாட்டிக்ஸ் அந்த பேங்கோலின்ஸ்ல இருந்தோ அந்த பேர்ட்ஸ்ல இருந்தோ மிருகத்திலிருந்து மனிதன் பரவிடுச்சு. இனிமேல் மிருகத்துடைய ரோலே இந்த கொரோனா COVID-19 கிடையாது. இது ஹியூமன் டு ஹியூமன் தான் பரவுது. இந்த ஹியூமன் டு ஹியூமன் பரவுவதை தடுப்பது நம்ம மட்டும்தான். இப்போ வந்து ஹெர்டு இம்யூனிட்டி வரலாம், வேக்சின் வரலாம், இதெல்லாம் நாட்கள் ரொம்ப நாளும் ஆயிடும். இப்போ ஆல்ரெடி பாருங்க, பொருளாதாரம் பயங்கரமான தலையீடாக மாறிடுச்சு, உயிரிழப்புகள் லட்சக்கணக்கில் இருக்குது. இது உலகத்தை வந்து ஒன்றை புரிய வைத்து கொண்டு இருக்கிறது. இட் இஸ் நவ ரீடிஃபைன்ட் அவர் லைஃப். லைஃப் என்பது எது என்பதை காட்டி கொடுத்து இருக்கின்றது. இன்றிலிருந்து நாம் என்ன செய்ய போகின்றோம்? நாளைக்கு அரசு எல்லாம் தளர்த்துறாங்க, கொரோனா வைரஸுடைய லிஃப்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க வச்சுங்க. ஆனால் உங்கள் தனிமனிதனுடைய கட்டுப்பாடு
பல மடங்கு உயர்த்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இவனுக்கு ஒருத்தருக்கு இருந்தா போதும், கட்டாயம் பரவிக்கொண்டே இருக்கும். ஒருத்தருக்கு போயிடுச்சு கொரோனா வைரஸ் இன்சூரன்ஸ் கம்மியாச்சும் எல்லாம் தளர்த்தி விட்டோம்னா மறுபடியும் பரவிடும். ஏன்னா அது கம்ப்ளீட்டா எரடிகேட் பண்ண முடியாது, முக்கியமானது. இப்ப தனி மனிதன் முயற்சி பண்ண நம்ம காப்பாத்திக்க முடியும். அதனால இப்ப பாருங்க, பள்ளி மாணவர்கள் பொருளாதாரம் உயிரிழப்பு அனைத்தையும் உலகத்துக்கு ஒரு டிஃபைன் பண்ணி யூ மஸ்ட் ஸ்டார்ட் லிவிங் ஃப்ரம் வாட் யூ ஆர் லெஃப்ட், இதிலிருந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு முக்கியமானது இப்ப ரெண்டு தான் முக்கியம். ஒன்று, ஒவ்வொரு தனி மனிதனுடைய உயிர் என்பது மதிக்க முடியாதது, அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதே நிலையில் தான் மணி என்பது மிக மிக முக்கியம். பொருளாதாரம் உயிரோட இருக்கும், மணி இல்லைன்னா ஒன்றும் பண்ண, ரெண்டுமே வேண்டும். அது ரெண்டுமே தான் நம்ம அரசுகள்லாம் செய்துட்டு இருக்குது. அது எல்லாம் எந்த நிலையிலும் சரி, உயிரென்று ஒன்று இருக்கும் பொழுது அதை மதிப்பை கற்றுக்கொண்டால் அது உயிரை காப்பாற்றிக்க முடியும். ஸோ நாளடைவில் வந்து நமக்கு வந்து இது கொரோனா வைரஸ் போயிடுதுன்னு வச்சுங்க, இன்னொரு வைரஸ் வர வேண்டும், 219 வைரஸ் 230 250 வந்து கொண்டே தான் இருக்கும். வேரியஸ் டிசீசஸ் வந்துட்டு இருக்கும். அது வருவதை தடுப்பதற்கு இந்த முறைகள் நீங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டு அதை கடைபிடிக்க வந்தால் பல தொற்று நோய்களையும் தடுக்க முடியும். இதெல்லாம் எல்லாத்துக்கும் காமன். பட் இந்த வைரஸ் வந்து டிராப்லெட்டில் பரவுவது, அது மார்ட்டாலிட்டி அதிகமாக இருக்கிறது நம்ம பயப்படுறோம். இந்த ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்து தான் தீரணும். பட் உலக அளவில் பாருங்களேன், அமெரிக்காவில் தவிக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அவ்வளோ வசதிகள் இருந்து அமெரிக்காவே பண்ண முடியல. நம்ம தளர்த்திட்டோம் நினச்சிக்கிட்டு கொரோனா வைரஸ் அதிகமாச்சுன்னா அரசாங்கம் பண்ண முடியாது, தனியார் மருத்துவம் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அது மனதில் வைத்துக்கொண்டு பயமில்லாமல் இதை வாழ கற்றுக்கொள்வது எஸ்எம்எஸ் சொன்னது கடைபிடித்தா போதும். இந்த கொரோனா வைரஸ் வியாதியை 100க்கு 100 தடுக்க முடியும். இந்த 3 எஸ்எம்எஸ் வச்சுக்கணும். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், சோப் அண்ட் சானிடைசர், மாஸ்கிங், சோஷியல் டிஸ்டன்சிங் இஸ் மஸ்ட், தட் டு டிஸ்டன்சிங் யுவர் ஹேண்ட் ஃப்ரம் யுவர் ஃபேஸ். இது மூன்றும் இருந்தால் நீங்கள் 100க்கு 100 கொரோனாவிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். அது எவ்வளவு தளர்க்கிறாங்களோ இல்லைங்களோ, இந்த கட்டுப்பாட்டில் நீங்கள் தயவு செய்து தளர்த்தி கொண்டால் உங்கள் உயிரை இழப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது நேயர்களுக்கு மறுபடியும் சொல்றேன், பயமறுத்துவதாக இல்லை, உங்களை புரிய வைத்துக் கொள்கின்றேன். புரிய வைத்துக்க முன்ன முக்கியமாக முன்னு சொல்ல நடத்து சாந்தி. ஆல்ரெடி ஒருத்தருக்கு ப்ரெஷரோ ஹார்ட் அட்டாக்கோ அவர்கள் மீது செலுத்தப்படவோ அல்லது அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செலுத்தப்படுமா, எப்படி இருக்கிறது அந்த ஆய்வுகள்? அது வந்து என்ன தெரியுமா, WHO ICMR ல புரோட்டோகால்ல தான் ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 அப்புறம் தான் காமன் பர்சன்ஸ் யூஸ் பண்ண வரும். அது கட்டாயம் வரும். பட் இட் டேக் லாங் டைம், உடனே வந்துடும் நினைக்க மாட்டேன். டிசம்பர்ல வரலாம் முடியாது. கூடிய மட்டும் நம்ம காப்பாற்றி வந்துடுச்சுன்னா ரொம்ப கட்டாயம் விழிப்புணர்வோடு இருக்க முடியும். இது முக்கியமா இந்த கருத்தை ஒன்று சொல்ல போறோமா, எவருக்காவது மாரடைப்போ சர்க்கரை வியாதியோ ப்ரெஷரோ தான் அவங்க மருந்துகளை தயவுசெய்து நிறுத்தி விடாதீர்கள். அந்த வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணி வைத்து கொண்டு மருந்துகள் சாப்பிட்டால் இந்த கொரோனா வைரஸ் போய் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்கள போய் பாதிக்க போறது இல்லை. சர்க்கரை வியாதிகள் இருப்பவர்களும் கடைபிடிக்க விட்டால் அது பாதிப்பு அதிகமாக இருக்கும். தர என் நிலையிலையும் நீங்கள் மனதில் அமைதியாக தான், மெடிடேஷன் ரொம்ப நல்லதுமா, தியானத்தில் இருக்கும்பொழுது உங்களை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற சக்தி கூட வருது. என்ன சொல்றீங்க, தத்துவம் பேசுற உருவாவே இல்லை, சாப்பாட்டுக்கே இல்லைன்னா கூட இது இருந்தா கூட சாப்பிட்றதுக்கு உயிர் இருக்கணும்ல. உயிர் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் அதை வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ணி நடப்பதை அக்செப்ட் பண்ணீங்க. நம் முயற்சிகள் அனைத்தும் பண்ணி கொண்டிருந்தால் என்னை பொறுத்தவரை 100க்கு 100 கொரோனா வைரஸை தடுக்க முடியும், நம்மால் வெல்ல முடியும். இதற்கு அனைத்து நாம் அனைத்தரும் ஒத்துழைக்க வேண்டும், அரசுடன் சேர்ந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள. ரொம்ப நன்றி டாக்டர். பொறுப்புணர்வோடு இந்த நோயிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக கூறினீர்கள். இணைப்பில் வந்ததற்கு ரொம்ப நன்றி டாக்டர். இப்போ வந்து நாளையிலேருந்து இந்த தளர்வுகள் பற்றி பேசும்போது, இப்போ அரசு பணியாளர்கள்லாம் 100% வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, தனியார் நிறுவனங்கள் 100%. அப்படி இருக்கும்போது இனிமேல் ஒரு கான்டாக்ட் ட்ரேசிங்கோ யாரிடமிருந்து யார் பரவினது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத சூழலில் அந்தந்த அலுவலகங்களிலும் இந்த தொற்று பாதிப்பு இருக்கிறதா அப்படிங்கிற டெஸ்டிங் அதிகமாக பண்ணணுமா?
முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒன்றும் நீங்கள் சுய பாதுகாப்பு, இன்னும் நிறுவன ரீதியான பாதுகாப்புகள் நிச்சயமாக அதிகப்படுத்தணும். அது வந்து சிறு நிறுவனங்களானாலும் பெரிய நிறுவனங்களானாலும் சரி, அரசு நிறுவனங்களானாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒரு விஷயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை ஏதேனும் ஒன்றோடு நீங்கள் ஒரு நல்ல டைப் ஒன்று வைத்துக்கொள்ளுங்கள். தாராளமாக அது பள்ளிகளுக்கும் நான் அதை சஜஸ்ட் பண்ணுவேன். என்னென்னா, தொடர்ச்சியாக உங்களுடைய ஒரு ஒரு இப்போ எல்லார்கிட்டையும் இன்றைக்கி வந்து அந்த தெர்மல் ஸ்கேனர் இருக்குது, எல்லா இடத்துலையும் இன்றைக்கி சானிடைசர் இருக்குது, எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு அதாவது இதை ரிச்சுவலாக செய்ய. தளர்வுக்கு பிறகு தனி மனித இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப பாசிபிள்னு தோணல, ஒரு பள்ளியோ கல்லூரியோ திறக்கும் போது. இல்லம்மா, அதுதான் செய்யணும்னு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்ன, இது தனி மனித இடைவெளிக்கு இருக்காது, உண்மைதான், அப்படி தான் இருக்க போகுது, நம்ம வந்து அதான் பயப்படுறோம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தராக நீங்கள் தான் வந்து அதை உருவாக்கி கொள்ளணும், அந்த கான்ஷியஸ்னஸ்ஸை நீங்கள் தான் வளர்த்துக்கொள்ளணும். ஏன்னா இதுக்கான வந்து டாக்டர் சொன்ன மாதிரி வந்த பிற்பாடு ஒன்றுமே பண்ண முடியாது, வரத்துக்கு முன்னாடி பாதுகாத்து கொள்வது தான் இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன். அப்போது நீங்கள் எல்லாரோடும் பழகணும், ஆனால் எல்லாரோடும் நீங்கள் இந்த மாதிரி பழைய மாதிரியான பழகுதல் என்பது இனி சாத்தியம் இல்லை. அந்த யதார்த்தம் வேறு. நான் கொரோனாவுக்கு முன்னே கொரோனாவுக்கு பின்னு நான் தெளிவாக திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கேன், கொரோனாவுக்கு முன்னாடி வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறு, அது உலகமே வேறு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள், இன்ஃபேக்ட் கல்யாணத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ சாவு கூட நீங்கள் 20 பேருக்கு மேலே வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. கல்யாணத்துக்கு இப்போ தான் நீங்கள் வந்து 100 பேர், அதுவும் செப்டம்பர் 21 அப்புறம் தான் 100 பேருக்கு மேலே வரலான்னே சொல்கிறாங்க. அப்போது இதுதான் யதார்த்தம், அரசாங்கத்துக்கு இந்த யதார்த்தம் புரிந்திருக்குது, WHOக்கு இந்த யதார்த்தம் புரிந்திருக்கிறது, நமக்கு அது புரிய வேண்டும், அவ்வளோதான். இப்போ இதை நாம் மனசில் வாங்கி கொண்டோம் என்றால் இதில் எந்த விதமான தயக்கமும் கிடையாது. ஏனென்றால் இது உயிரா வாழ்க்கையா அப்படிங்கிற ரெண்டே கேள்வியில் தான் நம்ம நிறுத்தியிருக்கிறோம். இப்போ அதை வந்து நமக்கு இன்னி வரைக்கும் இது ஒன்றுமே கிடையாது, இந்த நோய் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இது வரைக்கும் நம்மகிட்ட எந்த விதமான உத்தரவாதமான பதில்களும் நம்மகிட்ட இல்லை, மருத்துவர் அதை நமக்கு சொல்லலை. அப்போ சொல்லாத வரைக்கும் நாம் பாதுகாப்பாக இருக்கணும், அதே சமயத்தில் நம்முடைய அன்றாட வாழ்க்கைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பயப்பட வேண்டாம், தேவையில்லாமல் நீங்கள் வந்து அச்சப்பட வேண்டாம், எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இயல்பான வாழ்க்கை ஆனால் பாதுகாப்போடு இருக்கக்கூடிய வாழ்க்கை. அப்போ அதை எப்படி நாம் பயிற்சி செய்கிறோம், நீங்கள் சொன்னீங்கல்ல நீங்கள் பஸ்ஸில் போனோம்னா, சரி இதை இங்கிலீஷில் அதுக்கு ஒரு உதவி, ஏன்னா யூ ஃபர்ஸ்ட்னு எப்பவுமே சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் முண்டி அடித்து கொண்டு போய் நிற்காமல் எப்பா நீ முன்னாடி போறியா போ, நீ போறியா போ அப்படின்னு அந்த யூ ஃபர்ஸ்ட்ங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. நான் எல்லாத்தையும் நான் தான் போய் முண்டி நிற்கணும், நான் பஸ்ஸு கிடச்சா நான் தான் ஓடி போய் ஏறணும், நான் தான் எல்லாத்தையும் பண்ண வேண்டாம் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அடுத்தவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பின்னின்னு. அப்போ இதிலிருந்து எல்லோரும் புரிந்து கொள்ள முடிவது என்னவென்றால், பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டால் இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மை நாமே தற்காத்துக் கொள்ளலாம், அன்லாக் 4.0க்கு பிறகும் கூட என்ற அந்த ஒரு நல்ல கருத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.